அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரு அருமையான ஒரு வழக்காடு மன்றம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஏற்பாட்டாளர்கள். தலைப்பு, ராமாயணம் முன்னிலைப்படுத்துவது பக்தியை மட்டுமே, அப்படி என்ற ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறார்கள். இந்த தொடுக்கப்பட்ட வழக்குக்கு வாதம் எதிர்வாதம் வைக்கப் போகிறார்கள் இரண்டு அருமையான பேச்சாளர்கள். வழக்கு தொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இலக்கிய வாணி முனைவர் குரு ஞானாம்பிகா, அவங்க தான் இந்த வழக்கை தொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு கம்பராமாயணம் முன்னிலைப்படுத்துவது பக்தியை மட்டுமே அப்படின்னு தன்னுடைய வழக்கை தொடுத்திருக்கிறார்கள். இந்த வழக்கை எதிர்த்து வாதாடுவதற்காக திருமதி பாரதி புதுக்கோட்டையிலிருந்து, புதுகை பாரதி என்று அழைக்கப்படுவர், அவர் இந்த வழக்கை எதிர்த்து வாதாடுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த வழக்காடு மன்றத்தை விசாரித்து ஒரு நல்லதொரு தீர்ப்பை வழங்குவதற்காக முனைவர் இரா மாது அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். கம்பன் அவனுடைய ராமாயணத்திலே பெரிதும் முன்னிலைப்படுத்துவது பக்தியைத்தான் என்று இந்த வழக்கினை இந்த மன்றத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் போற்றுதலுக்குரிய அருமை சகோதரியார் முனைவர் திருமதி குரு ஞானாம்பிகா அவர்கள் இந்த வழக்கை இந்த மன்றத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன வழக்கு தொடுக்க போகிறார்கள் என்று நான் அறியேன். அந்த வழக்கு என்ன என்பதை அவர்கள் முதலிலே வழக்கை பதிவு செய்வார்கள். வழக்கை பதிவு செய்த பிறகு இந்த வழக்கினை மறுப்பதற்காக வழக்கறிஞர் போற்றுதலுக்குரிய பாரதி அவர்கள் புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த வழக்கை மறுக்கிறார்களா என்று இந்த நீதிமன்றம் விரும்பி கேட்கும். அவர்கள் மறுக்கிறேன் என்று சொன்னால் போற்றுதலுக்குரிய வழக்கறிஞர் பேராசிரியர் குரு ஞானாம்பிகா அவர்கள் ஒவ்வொரு வழக்காக விரிவாக சொல்ல, அந்த மூன்றாவது வழக்கை சொல்லுகிற போதோ, நான்காவது வழக்கு, அவர்கள் எத்தனை வழக்கு கொண்டு வந்திருக்கிறாரோ, நிறைவான வழக்கை சொல்லுகிற பொழுது மூன்று வழக்குகளோ நான்கு வழக்குகளோ எல்லா வழக்கையும் ஒன்றாக சேர்த்து தொகுத்தும் நிறைவான வழக்கிலே சொல்லுவார்கள். அவர்கள் ஒவ்வொரு வழக்காக சொல்ல சொல்ல மறுப்பதாக இருந்தால் அதனை வழக்கறிஞர், எதிரணி வழக்கறிஞர் திருமதி பாரதி அவர்கள் மறுப்பார்கள். நிறைவாக ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கப்படும். இப்படியாக இந்த வழக்காடு மன்றம் அமைய இருக்கிறது. முதலிலே கம்பராமாயணம் முன்னிலைப்படுத்துவது பக்தியை மட்டுமே என்று இந்த வழக்கினை இந்த மன்றத்திலே பதிவு செய்வதற்காக போற்றுதலுக்குரிய முனைவர் குரு ஞானாம்பிகா அவர்கள் வருகிறார்கள். கம்பராமாயணம் பக்தியைத்தான் முன்னிலைப்படுத்துகிறது, அதற்கு சான்றாக மூன்று வழக்குகளை இங்கே நான் பதிவு செய்ய இருக்கிறேன். முதல் வழக்கு, கம்பன் தன் கூற்றுக்களின் வழியாக ராமனை கதை தலைவன் என்பதை காட்டிலும் கடவுளாகவே படிப்பவர்களுக்கு உணர்த்தி இருக்கிறான். இரண்டாவது வழக்கு, பாத்திர படைப்புகளின் வழியாக ராமன் ஒரு பரம்பொருள்தான் என்பதை நிறுவியிருக்கிறான். மூன்றாவது வழக்கு, சில கதைகளின் வழியாக அவன் இறைவனே என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறான். இந்த வழக்குகளை இங்கே பதிவு செய்கிறேன். மறுப்பதற்கு வாய்ப்பிருந்தால் அன்பு தங்கை மறுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய வழக்குகளை விளக்குவதற்கு தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது இந்த வழக்கினை மறுப்பதற்கு விரும்புகிறாரா என்று எதிரணி வழக்கறிஞர்களை நான் கேட்க இருக்கிறேன். அவர்கள் புதுக்கோட்டையிலே பாரதி என்று அவர்களுடைய பெயர். அவர்கள் இந்த வழக்கை மறுப்பதற்காக வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அம்மா, மறுக்கணும்னு ஒன்று அவசியம் கூட இல்லை. ஏதாவது இப்பவே முடிச்சா கூட முடிச்சுக்கலாம். நீங்க மறுக்கணும்னு பிரியப்பட்டா சொல்லலாம். வாங்க, என்ன சொல்றீங்க, வழக்கை மறுக்கிறீங்களா, என்னன்னு உங்களுடைய வாதத்தை பதிவு செய்யுங்கள் இந்த மன்றத்தில். அன்பு சகோதரியார் மிக அருமையாக அவருடைய விளக்க அந்த தலைப்புகளை எல்லாம் வழக்குகளை எல்லாம் இங்கே பதிவு செய்தார்கள். அதாவது கம்பனுடைய காப்பியம் என்பது பக்தியை மட்டும் குறிப்பது என்று அவர் அருமையாக தன்னுடைய வாதத்தை தொடங்கி இருக்கின்றார். அந்த தலைப்பிலே ஒரு செய்தி அவர்கள் சொன்னார்கள், இறைவன் அவதாரம் எடுத்து, அதாவது அவதாரம் என்று சொன்னால் இந்த மண்ணுலகிலே மானிடர்களாக இறைவன் அவதரித்து வந்துவிட்டான் என்று சொன்னாலே அதிலே
தவறு நிகழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற ஒரு கருத்தை இங்கே முனைவர் குரு ஞானாம்பிகா அவர்கள் பதிவிட்டார்கள். அதில்தான் நான் முதலிலே மாறுபடுகின்றேன். கம்பனுடைய இந்த ராமகாதையிலே அவதார புருஷன்தான் ராமன் என்று சொன்னாலும் கதை போக்கில் நாம் வாசிப்போம் போது நன்றாக தெரியும். அதாவது ராமன் இறைவன் அவதாரம் என்று இருந்தாலும் மனித இயல்புகளுக்கு ஆட்பட்டவனாகவே கம்பன் படைத்து காட்டுகிறான் என்பதை நாம் எல்லோரும் மனதில் நிறுத்தி இந்த வழக்குகளை அணுக வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவதாக என்னுடைய கருத்து, பக்தியை மட்டும் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று கம்பன் கருதியிருப்பானேயாயின் அதற்கு இப்படி ஒரு மா கதையை கையில் எடுத்து ஆண்டு இருக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் கிடையாது. ஏனென்று சொன்னால் பக்தி தான் முன்னிலை என்று பக்தி மட்டும் போதும் என்று அவன் நிறுத்தி நினைத்திருந்தால் இந்த 10,000 பாடல்களையும் ஒரு பாசுரங்களாக, அதாவது 4,000 திவ்ய பிரபந்தம் போல, வேறு ஏதாவது ஒரு திருமுறைகளில் வரும் பாடல்களை போல, ஒரு துதி பாடல்களாக, ஒரு ஸ்லோகங்களாக, அது ஒரு வழிபாட்டு பாடல்களாக மட்டுமே இயற்றியிருக்க முடியும் கம்பனினால். ஆனால் கம்பன் அன்றைக்கு வாழ்ந்த காலகட்டத்தில் சமூகத்தில் நடந்து கொண்டிருந்த அத்துணை அவலங்களையும் கண்ணுற்று பார்க்கின்றார். மக்களுக்கு நன்னெறியை போதிக்க வேண்டியது கற்றோரின் கடப்பாடு. அதனால்தான் மக்களுக்கு சுவைப்படவும் இருக்க வேண்டும், அது சுருக்கென்று அவர்கள் வாழ்வியலில் நடைபெறும் தவறுகளை திருத்துவதாகவும் இருக்க வேண்டும் என்பதனால் ராமன் கதையை அவன் எடுத்து காப்பியமாக இயற்றுகின்றான். வடமொழியை நன்கு அறிந்திருந்ததனால்தான் வான்மீகியிலே இருந்து இந்த காப்பியத்தை எடுத்திருக்க முடியும். வடமொழியிலே வேறு எத்தனையோ காப்பியங்கள் கதைகள் இருந்திருக்கிற பொழுது கம்பன் ராம காதையை கையில் எடுத்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டால் அது பக்தி மட்டும் இல்லை. இங்கே நான் ஒன்றை அவசியமாக குறிப்பிட விரும்புகின்றேன். அத்துணை பெருமக்களுக்கும் பக்தி இல்லவே இல்லை என்று ஒருபோதும் நான் சொல்லவே மாட்டேன். பக்தியும் உண்டு, ஆனால் அதையும் தாண்டி முன்னிலைப்படுத்துவதற்கு ஏராளமான செய்திகள் கம்பனிடம் இந்த ராமகாதையிலே இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். கவிச்சக்கரவர்த்தி தன் காப்பியத்தின் நோக்கமாக குறிப்பிடுவது பொழுதே நடையின் நின்று உயர் நாயகன் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த ராமாவதார பேர் தொடை நிரம்பியதோம் அருமாக்கதை சடையன் வெண்ணெய் நல்லூர்வையின் தந்ததே என்று பாடுகின்றார். நடையில் நின்று உயர் நாயகன் தோற்றத்தின் நடையில் நின்று உயர் என்று சொன்னாலே அவன் வாழ்க்கையிலே நேர்மறையாக நேரடியாக ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல் என்கின்ற அந்த அடிப்படை தத்துவத்தில் வாழ்ந்து காட்டியிருக்கின்றான் ராமன். அந்த கதையை எடுத்து வைத்து நான் இங்கே காப்பியமாக பாட முற்படுகின்றேன் என்று தன்னுடைய சவையடக்கத்தில் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் ஒரு நேர்மையாளனை மக்களுக்கு படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு கடமை நிறைந்த கவிஞனாக கம்பன் அங்கே முன்னிலைப்படுத்துவது வெறும் பக்தியை மட்டும் அல்ல, பக்தியை தாண்டிய பல்வேறு செய்திகள் கம்பராமாயணத்தில் நிரம்பி இருக்கின்றன. சகோதரி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய மூன்று வழக்குகளையும் கண்டிப்பாக நான் மறுக்கின்றேன். நீங்க வழக்கை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறீர்கள் என்று இந்த மன்றத்திலே பதிவு செய்திருக்கிறீர்கள். ஆகையினாலே நாம் இப்பொழுது ஒவ்வொரு வழக்காக சிந்திக்க இருக்கிறோம். போற்றுதலுக்குரிய அருமை வழக்கறிஞர் முனைவர் குரு ஞானாம்பிகா அவர்கள் தங்களுடைய முதல் வழக்கை இந்த மன்றத்திலே விரிவாக பதிவு செய்யலாம். மிக சிறப்பாக எடுத்துரைத்த எல்லா கருத்துக்களையும் நான் நிச்சயமாக ஆமோதிக்கிறேன். அவங்க சொல்லும் பொழுது மனித இயல்புகளோடுதான் கம்பன் ராமனை படைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாருங்க, மனித இயல்புகளோடு படைத்து படிப்படியாக தெய்வ நிலைக்கு உயர்த்துவான். மனித வாழ்வியலின் எல்லா கூறுகளுக்கும் ராமாயணத்திலே தீர்வு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான் அது. ஆனா அந்த தீர்வினை கொடுக்கக்கூடிய நீதிபதி திருமால் என்கிற பரம்பொருள் என்பதை எல்லா இடங்களிலும் படிக்கிறவர்களுக்கு ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறான் கம்பன். இப்போ முதல்ல தசரத குமாரன் ராமனுக்கு பெயர் சூட்டுகிற ஒரு நிகழ்வு. வசிட்டர் பெயர் சூட்டுறாரு, ராமன் என பெயர் ஈந்தனன். இதுல ஈதல் அப்படின்னு சொன்னா கொடுத்தல். யாருக்கு கொடுப்போம்?
இல்லாதவர்களுக்கு கொடுப்போம். ஏன் இந்த இடத்துல ராமனுக்கு பெயர் சூட்டினான்ங்கிறத விட ஈந்தான் அப்படின்னு சொல்றான்னா, கடவுள் தனக்கென்று ஒரு பெயர் இல்லாதவன், அப்படிப்பட்ட பரம்பொருளுக்கு பெயரை சூட்டினான். எந்த பரம்பொருள் நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா, அதுக்காக அந்த இடத்துல கஜேந்திர மோட்சத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார் கம்பன். கஜேந்திரன் என்கிற யானை ஒரு முதலையினுடைய காலிலே சிக்கி கொண்டு விட, ஆதிமூலமே என்று அது பிளிரும் பொழுது அங்கே இருந்து இறைவன், எந்த இறைவன் தன்னுடைய சக்ராயுதத்தினால் அந்த முதலையை அழித்து அந்த கஜேந்திரனை காப்பாற்றினானோ அந்த பரம்பொருள். அதனாலதான் அந்த பாடல்ல ஆக கடவுளுக்கே ஒரு பெயரை கொடுப்போம் என்கிற வகையிலே படிக்கும் பொழுதே, அது பிறக்கிற குழந்தை அல்ல, அவதரித்த குழந்தை, மெய்ப்பொருளுக்கே ராமன் என பெயர் ஈந்தனன் அன்றே அப்படின்னு முதல் தொடக்கத்திலேயே நீங்க யார பத்தி படிக்க போறீங்கன்னு சொன்னா, ராமன் என்கிற பரம்பொருளை பற்றி படிக்க போகிறீர்கள் என்று சொல்லுகிறான். ராமன் பரம்பொருள் தான், அவன் இறைவன் தான் அப்படிங்கிற பேருண்மையை விளக்குகிற ஒரு பாடல். ராமன் யாரு தெரியுமா, தொடக்கமும் நடுவும் முடிவும் இல்லாதவன், மூன்று காலத்தினுடைய எல்லையையும் கடந்தவன், இடம் குணம் செயல் ஆகிய எல்லைகளை எல்லாம் கடந்து நிற்பவன், எல்லா பொருள்களுக்குமான காரணமான முழு முதற் கடவுள். ஆனா கையில சங்கு இல்ல, சக்கரம் இல்ல, கமண்டலம் இல்ல, சூலம் இல்ல, இதையெல்லாம் துறந்து விட்டு இப்போது மனிதனாக வந்த பிறகு கையிலே வில்லேந்தி வந்தவன், அவனுடைய ஆளிலை தாமரை கைலாயம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அயோத்தியை இடமாக கொண்டு வந்தவன் அப்படின்னு சொல்றான். மூலமும் நடுவும் ஈரும் இல்லது, ஓர் மும்மைத்தாய காலமும் கணக்கும் நீத்த காரணன், கைவில் ஏந்தி சூலமும் திகிரி சங்கும் கரகமும் துறந்து தொல்லை ஆலமும் அலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, இறைவன் அந்த இடத்துல திருமாலே காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய திருமாலே இந்த பூமிக்கு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கடவுள் வாழ்த்து பாடல்களிலே எல்லாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அவனுடைய கூற்றுக்கள் முழுவதுமாக ராமன் என்பவன் இறைவன் தான், அந்த இறைவன் மனிதனாக இருக்கும் பொழுது அருங்குணங்கள் தான் வெளிப்படும், சகோதரத்துவத்தை எல்லாம் வெளிப்படுத்துவான், குடும்பத்திலே எல்லா பொறுப்புகளையும் சுமக்கும் பொழுதும் உயர்ந்த இடத்திலே இருப்பான். அதனால அந்த வாழ்க்கையினுடைய கூறுகளுக்கெல்லாம் அவனால் தீர்வு கிடைத்தாலும் கூட அதற்கான காரணம் அவன் இறைவன் பரம்பொருள் என்கிற கருத்தினை தான் முத்தாய்ப்பாக வைக்கிறார் என்று சொல்லி, இந்த முதல் வழக்கிற்கான மறுப்பு இருந்தால் அன்பு சகோதரியை அன்போடு நானே அழைக்கிறேன். முதல் வழக்கு எனக்கு என்னமோ சரியாத்தான் தெரியுது, நீங்க என்ன சொல்றீங்க? மெய்ப்பொருளுக்கே நான் ராமன் என்னும் பெயர் ஈந்தான் என்கின்ற அந்த சொற்றொடர், அந்த கவிதை வரிகளை வைத்து அன்பு சகோதரியார் தன்னுடைய வாதத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். என்னுடைய கேள்வி என்ன என்றால், மெய்ப்பொருள் எங்கேயோ இருந்து கொண்டு ஒரு க்ஷணத்தில் நினைத்தால் இந்த உலகத்தை மாற்ற முடியும், இந்த நம்பிக்கை நம்ம எல்லோருக்கும் உண்டு. குடங்கவிழ் நீர் போன்ற வாழ்க்கை இது என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள். ஒரு ஒரு கணத்திலே மாறிவிடும், மாற்றுபவன் யார்? பரம்பொருள். அப்பேற்பட்ட பரம்பொருள் தான் ராமன், அதில் எனக்கு மாற்று கருத்து அல்ல. ஆனால் கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் கம்பன் ராமனை வடித்து காட்டியது பரம்பொருளாக மட்டும் இன்றி அவனுடைய மனித இயல்புகளோடு இங்கே உலவ விட்டிருக்கிறான் என்பதுதான் அதில் இருக்கும் பெரும் சிறப்பு. எனவே முதல் வழக்கை நான் வலிமையாக மறுக்கின்றேன். கவிக்கூற்றாக ராமன் பரம்பொருள் என்பதை மட்டும் காட்டவில்லை, பரம்பொருள் என்பதை தாண்டிய சாதாரண மனித இயல்புகளோடும் ராமனை படைத்து காட்டி இருக்கின்றார். அருமை வழக்கறிஞர் பாரதி அவர்கள் மிக அழகாக இந்த வழக்கினை மறுத்திருக்கிறார்கள், அதனை இந்த மன்றம் குறித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் கேட்கலாம், இல்லை என்றால் நாம் நம்முடைய இரண்டாவது வழக்குக்கு செல்லலாம். திருமதி முனைவர் குரு ஞானாம்பிகா அவர்கள் இப்பொழுது இரண்டாவது வழக்குக்காக வருகிறார்கள். சகோதரி பாரதி அவங்களுடைய வழக்கு மறுப்பிற்காக எத்தனையோ சான்றுகளை மிக சிறப்பாக இங்கே எடுத்து கூறினார்கள்.
மெய்ப்பொருள் நினைத்தால் எங்கேயோ இருந்து கொண்டு நினைத்த மாத்திரத்தில் எது வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னாங்க. இந்த பாத்திர படைப்புகள்ல ராமனை மட்டுமே இறை அவதாரமாக பார்க்கவில்லை. அங்க லக்ஷ்மணன் இலக்குவன் ஆதிசேடனுடைய அவதாரம், சீதை திருமகளினுடைய அவதாரம், பரதன் சக்கரத்தினுடைய அவதாரம், சத்ருகணன் சங்கினுடைய அவதாரம், அங்கே இருக்கிற வானர கூட்டம் கூட தேவர்களுடைய அவதாரம் என்று சொல்லும் பொழுது இதையெல்லாம் எப்படி நீங்க பக்தி இலக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியும்? எந்த யுகத்திலோ நடந்த சம்பவங்கள், வால்மீகி எழுதி பிறகு நமக்கு கம்பன் கைகளிலே கொடுத்திருக்கிறான். நீங்க வெறுமனே ராமனை தலைவனாகவும் அனுமனை தொண்டனாகவும் மட்டும் பார்த்தா இந்த யுகத்திலே இன்றைக்கும் ராமர் வழிபாடு நடக்கிற இடங்களிலேயெல்லாம் ஆஞ்சநேய வழிபாடும் நடந்து கொண்டிருக்கிறதே. அப்படி என்று சொன்னால் வெறும் தலைவன் தொண்டன் என்கிற உறவு மட்டும்தானா, அங்கே இறைவன் பக்தன் என்கிற உறவு இல்லையா? என்னுடைய அடுத்த வழக்கினை இங்கே பதிவு செய்கிறேன். முக்கிய பாத்திரங்கள் வழியாக ஆஞ்சநேயன் பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. அனுமன் ராமனை சந்திக்கிற காட்சி, அதை அனுமன் சொல்லும் பொழுது முத முதல்ல அப்பதான் பாக்குறான். ராம லக்குவனரை பார்க்கும் போது அவனுடைய உடலிலே எலும்புகள் எல்லாம் கரைகின்ற அளவிற்கு பேர் அன்பு சுரந்ததாம். அப்போ அவனுக்கு நினைவுக்கு வந்ததாம், சுக்ரீவன்ட்ட இதை சொல்றான், என்னுடைய தந்தை வாயு பகவான் சொன்னாரு, திருமாலுக்கு நீ அடிமை செய் அப்படின்னு சொன்னாரு. திருமாலை நான் எப்படி அறிவது அப்படின்னு கேட்கும் பொழுது, யாரை நீ பார்க்கும் பொழுது அன்பினால் உன்னுடைய எலும்புகள் எல்லாம் உருகுகின்றதோ அந்த மனிதன் தான் திருமால் அப்படின்னு சொன்னாரு. அப்படி பார்க்கும் பொழுது அந்த ராமன் தான் திருமால் அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவனுக்கு ராமன் மீது மேலும் நம்பிக்கை வர வேண்டும் என்கிற இடத்திலே சுக்ரீவன்ட்ட சொல்றான், சங்கு சக்கர ரேகைகளை கொண்டவன் இந்த மாதிரி எந்த உலகத்திலும் யாருக்கும் இருந்ததில்லை. கோதண்டத்தை ஏந்தியவன் ஸ்ரீராமன், அறத்தை நிலைநிறுத்துவதற்காகவே அவதரித்திருக்கிறான். அவன் யாரு தெரியுமா? திருமகள் கணவனாகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ஆவான்னு அனுமனே சொல்லிடுறான். பொதுவாக அடியவர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற பழக்கம், இறைவனை விட இறை நாமத்தின் மீது அளப்பரிய நம்பிக்கை உண்டு. அதனாலதான் இன்னைக்கும் ஒரு சிவராத்திரியாக இருக்கட்டும், வைகுண்ட ஏகாதசியாக இருக்கட்டும், இறைவனுடைய நாமங்களை வயதான பெரியவர்கள் கூட ஆலயங்களிலே உட்கார்ந்து எழுதி கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்திலே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லுகிறவர்கள் இறை திருநாமத்தினுடைய சிறப்பினை சொல்லுவார்கள். எதிர்நிலையிலே இருப்பவர்கள் என்னதான் மனித பண்புகள் வெளிப்பட்டாலும் கூட பகைவனாக இருப்பவர்கள் ஒரு மனிதனை பார்த்து பாராட்ட முடியுமா? பகைமை தன்மைதானே அங்கு வெளிப்படும். ஆனால் எதிர்நிலையிலே நிற்கக்கூடிய ராவணன் போர்க்களத்திலே சொல்றான், ராமனுடைய வீரத்தினை கண்டு சிலிர்த்து போகிறான் ராவணன், இவன் சிவனோ திருமாலோ, இவனோதான் அவ்வேத முதல் காரணன் அப்படின்னு சொல்றான்னு சொன்னா, எல்லா நிலைகளிலும் எல்லா பாத்திரங்களுக்கும் முக்கியமான பாத்திரங்கள் எல்லாம் எங்கே பேசுகின்றார்களோ அவர்களுடைய நாவிலே எல்லாம் ராமன் இறைவன் என்பதை கம்பன் சுட்டிக்கொண்டே செல்கிறான். அடுத்து வாலி, வாலியினுடைய ராமனுடைய அம்புபட்டு வாலி அழிந்து போகிறான். அந்த நேரத்திலே கூட கூறிய அம்பை என்மேல் எய்து நாய் போன்ற கீழான எனக்கு முக்தி கொடுத்தாயே, எனக்கு மிகப்பெரிய அறிவினை கொடுத்து அருளினாயேன்னு சொல்லிட்டு மூவர் நீ, முதல்வன் நீ, முற்றும் நீ, மற்றும் நீ, பாவம் நீ, தர்மம் நீ, எல்லாம் நீ அப்படின்னு சொல்லி ஒரு இறைவனாக காண்கிறான் என்று சொன்னால், எல்லா பாத்திரங்களும் இறைவனாகவே தங்களுடைய முக்தி பெறுகிற நிலையிலே, அறிவு அவர்களுடைய அறிவு கண் திறக்கிற இடத்திலே எல்லாம் ராமனை தெய்வமாக பார்ப்பதாகத்தான் கம்பன் படைத்திருக்கிறான் என்று சொல்லி பாத்திரங்கள் வழியாகவும் கம்பன் பக்தியை தான் முன்னிலைப்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லி அடுத்த வழக்கிற்காக காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய இரண்டாவது வழக்கை அவர்கள் இந்த மன்றத்திலே வைத்திருக்கிறார்கள். வழக்கறிஞர் சகோதரி ஞானாம்பிகா அவர்கள் மிக சாதுரியமாக அவர்களுடைய அணிக்கு அணி சேர்க்கக்கூடிய செய்திகளை எல்லாம் இங்கே பதிவிட்டிருக்கிறார்கள். அதாவது பரம்பொருள் என்பதை தாண்டி எந்த பாத்திரமாவது சொல்லி இருக்கிறார்களா என்று கணவர் அவர்களும் என்னை வினா தொடுத்தார். யாரை பரம்பொருள் என்று இவ்வளவு நேரம் நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ அந்த பரம்பொருளே தன்னை ஒரு மனிதன் என்று வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்.
அதாவது பார்க்கக்கூடிய அனைவரையும் தன்னுடைய சகோதரன் சகோதரன் என்று இணைத்து கொண்டு நிறைவாக வரும்பொழுது குகனுடும் ஐவரானும் முன்பு பின்பு குன்று சூழ்வான் மகனுடும் மறுவரானும் எம்முறை அன்பின் வந்த அகநமர் காதல் ஐய நின்னுடும் எழுவர் ஆனும் புகழ் அரும் காணும் தந்து புதல்வரால் பொலிந்தான் நுந்தை என்று ராமனே இறங்கி வந்து இருக்கக்கூடிய அத்துணை பேரோடும் உலக சகோதரத்துவத்தை பாராட்டுவதாக கவி சக்கரவர்த்தி அந்த பாத்திரத்தின் வாயிலாகவே நமக்கு பதிவிட்டு வழிகாட்டி இருக்கிறார் என்று சொன்னால், ராமனே தான் பரம்பொருள் என்பதிலே இருந்து மாறி மனிதனாகத்தான் இங்கே நடமாடி இருக்கிறான். பார்க்கிற அந்த தகுதி உடையவர்களை தன்னுடைய சகோதரர்களாகவும் இணைத்து கொண்டு இப்பொழுது இந்த நிகழ்வை நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோமே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேசத்தில் இருந்து ஒரு சகோதரத்துவத்தோடு இதற்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக உலக சகோதரத்துவம் என்று இன்றைக்கு அதிகமாக உச்சரிக்கப்படக்கூடிய அந்த வார்த்தைக்கு ஒரு முன்னேறாக ராமபிரான் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்று சொன்னார். அவர் பரம்பொருள் என்பதை தாண்டி மனித இயல்போடு தானே பார்ப்பவர்களிடம் அன்பு பாராட்டி இருப்பதனை தன்னுடைய வாயிலாகவே பாத்திரத்தின் வாயிலாகவே அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று நாம் மனதில் கொள்ள வேண்டும். இது பாத்திரங்களின் வாயிலாக பக்தியை மட்டும் சொல்லிக்கொண்டு போகக்கூடிய காப்பியம் அல்ல பெருமக்களே, இது அதையும் தாண்டி எல்லாவற்றிற்கும் மேலான ஒன்று என்பதை தயவு செய்து இந்த மன்றம் ஏற்க வேண்டும் என்று கேட்டு இரண்டாவது வழக்கிற்கான என்னுடைய மறுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. மூன்றாவது வழக்கினை பதிவு செய்ய வருமாறு அருமை வழக்கறிஞர் குரு ஞானாம்பிகா அவர்களை அழைக்கிறேன். ஒரு விஷயம் சகோதரி பாரதிக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கம்பன் எல்லா இடங்களிலும் ராமன் தெய்வம் பரம்பொருள் அப்படின்னு குறிப்பிடல. சில இடங்களிலே தெய்வமாகவே காட்டுகிறான், பல இடங்களிலே தெய்வ குணத்தினை அடையாளப்படுத்துகிறான். இப்ப சகோதரி அவங்க சொல்லும் பொழுது உலக சகோதரத்துவத்துக்கு ராமன் தான் முன்னோடி அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை. ஆனா அவன் தேர்ந்தெடுத்த அந்த சகோதரர்கள் எல்லாம் தனக்கு ஒத்த ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசர்களோ இளவரசர்களோ எல்லாம் அல்ல. நான் குகனை மட்டும் இங்க எடுத்துக்கிறேன். பிச்சராம் அண்ண பேச்சினன் அப்படின்னு குறிப்பிடுறான். பைத்தியம் போல பிதற்றுபவன், முறையான மொழி பேச தெரியாது, வேடுவ குலத்திலே இருப்பவன், அழுக்கான ஆடையை புனைந்தவன். அவனுடைய தோற்றத்துக்கும் ராமனுடைய தோற்றத்துக்கும் தொடர்பே கிடையாது. அவன் உண்ணக்கூடிய தேனையும் மீனையும் அங்கே கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அது வரைக்கும் நீங்க சொல்றது சரி, ஒரு மனிதனாக பார்க்கலாம். ஆனா அந்த கொடுத்த உணவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு இருக்கு பாத்தீங்களா. அரியதாம் ஓப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல், தெரிதர கொணந்த என்றால் அமிழ்தினும் சீத்த அன்றே, பரிவினும் தழிய என்னின் பவித்திரம் எம்மனோர்க்கும் உரியன, இனிதின் நாமும் உண்டனம் அன்றோ என்றான். அந்த உணவு என்னை சார்ந்த எல்லோருக்கும் சேரும் அப்படின்னு சொல்லி மனதால் ஏற்றுக்கொண்டானே, அங்கே ராமனுடைய தெய்வீக குணத்தினை கம்பன் வெளிப்படுத்துகிறான். ராமனோடு தொடர்பில்லாத ஒரு கதை இரணியன் கதை, ராம அவதாரத்தோடு விமோச்சனம் பெறுகிற கதை அகலிகை கதை. ஒன்று அகலிகை கதை பாதிக்கப்பட்ட ஒரு உயிருக்கு விமோச்சனம் தருவது, இரணியனுடைய கதை ஒரு உயிர் பாதிக்கப்படாமல் இருக்க காப்பது என்ற வகையிலே அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்க கூடிய பரம்பொருள் ராமன் மீது கொண்ட பக்தியை பெருமையை தமிழ் உலகத்திற்கு படைத்து எல்லோரும் புரிந்து அனுபவித்து அந்த பக்தியிலே ஆழப்பட வேண்டும் என்கிற நோக்கத்திலே பக்தி இலக்கியமாகத்தான் கம்பராமாயணத்தை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார் கம்பர் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரதி அவர்களே வாருங்கள். புராண கதைகளை கம்பன் தன்னுடைய காவியத்தில் இணைத்து கொண்டதற்கான காரணம் என்ன? ஒரு நல்ல கேள்வி. இன்றைக்கு நம்மில் பலர் சிந்திக்க வேண்டிய ஒரு கோணம். அதை மிக அழகாக பதிவிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆனாலும் இந்த இடத்தில் வீடணன் ராவணனுக்கு இரணியன் வரலாற்றை சொல்லக்கூடிய காரணம் என்ன? ராவணனுக்கு பக்தி என்றால் என்ன என்று தெரியாதா? அல்லது அவன் பக்தனே இல்லையா? அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாதவனா? அல்லது கடவுளை எப்படி வணங்க வேண்டும் என்று தெரியாதவனா? அவன் மிகப்பெரிய பக்தன், மிகப்பெரிய சிவபக்தன், மிகப்பெரிய சாமகானம் பாடக்கூடிய ஒரு வேத விற்பன்னன், வீணை கொடி உடையவன். அவன் செய்யாத அந்த தவம் இல்லை. அவன் செய்த அந்த தவத்தினால்தான் முக்கோடி வாழ்நாளை பெற்றான். அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை சக்கரவர்த்தியாக உலகத்தையே அடக்கி ஆளக்கூடிய தன்மையிலே சென்றது.
ஆக வீடணன் இரணியன் வரலாற்றை வதைப்படலத்தை அங்கே சொல்லுவதற்கு காரணம் என்ன என்றால், ராவணனுக்கு புதிதாக பக்தி என்றால் என்ன, கடவுள் உண்டு, கடவுள் என்றால் யார், அவரை எப்படி வணங்க வேண்டும் என்கின்ற வகுப்பு எடுப்பதற்காக அல்ல பெருமக்களே. ஆனானப்பட்ட பக்தி உடையவனாக இருந்தாலும் கூட உனக்கு ஆணவம் வந்தால் அழிந்து விடுவாய் என்பதனை அவனுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இரணியன் வரலாற்றை ஈடனன் வாயிலாக கம்பர் நம்ம அங்கே சுட்டிக்காட்டுகின்றார். அந்த இரணியன் வரலாற்றிலே நிறைவாக, அதாவது நரசிம்மம் வந்து இரணியனை வதம் செய்த பிறகு, பிறகு மகாலட்சுமி தாயாரை பார்த்து மனம் குளிர்ந்து பிரகலாதனுக்கு முடிசூட்டிய பிறகு, முடிசூட்டும் பொழுது வரம் தருவதாக ஒரு இடத்திலே கம்பர் குறிப்பிடுகின்றார். அப்பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், நீ சிறந்த பக்தனாக சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்கின்ற வரத்தை தந்து விடுகின்றார். அது வேண்டுமானால் பிரகலாதனுடைய பக்திக்கு கிடைத்த பரிசாக நாம் கொள்ளலாம். ஆனால் அதோடு நின்று விடாமல் நீ சிறந்த பக்தனாக இருக்க வேண்டும், சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும், பக்தி பயிரை வளர்க்க வேண்டும் என்று ஒருவேளை அங்கே நரசிம்மம் ஆசீர்வாதம் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டிருந்தால் இவர்களுடைய வாதத்திலே ஓரளவுக்கு உண்மை இருப்பதாக நாம் கொள்ள முடியும். ஆனால் அங்கே குறிப்பிடப்படுவது என்ன என்றால், நல்லறமும் மெய்மையும் நான்மறையும் நல் அருளும் எல்லையிலா ஞானமும் ஈரையிலா எப்பொருளும் தொல்லை சால் என் குணமும் நின் சொல் தொழில் செய்ய மல்லல் உரு ஒளியாய் நாளும் வளர்கனி என்று நரசிம்மமூர்த்தி பிரகலாதனுக்கு அருள் புரிகின்றார். நல்ல அறம் இருக்க வேண்டும், உன்னிடம் மெய்மை இருக்க வேண்டும், நான் மறையை உணர்ந்திருக்கக்கூடிய, அதாவது வேதத்தை உணர்ந்திருக்கக்கூடிய அந்த நெல்லை இல்லாத அருள் இருக்க வேண்டும், இவை எல்லாம் உன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அறம் பிறழாத வாழ்க்கையை ஆட்சியை நீ புரிய வேண்டும், அதற்கு உனக்கு சிரஞ்சீவித்துவத்தை தருகின்றேன் என்று ஆசீர்வாதம் செய்வதாக கம்பர் குறிப்பிடுகிறார் என்று பார்க்கிற பொழுது, பக்தி நம் எல்லோருடைய வாழ்க்கைக்கும் அடிப்படையாக இருக்கலாம், அதுதான் நமக்கு கொழுகும்பாக இருக்கலாம், பக்தி என்னும் கோலை பிடித்த இந்த பிறவி பெருங்கடலை நாம் நீந்துவதற்கு முற்படலாம். ஆனால் அது மட்டுமே பத்த போதாது, அதோடு சேர்ந்து மனித இயல்புக்கான எல்லா குணநலன்களையும் நாம் பெற வேண்டும். புராண கதைகளின் வாயிலாக கூட கம்பன் நமக்கு குன்னிலைப்படுத்துவது பக்தியை மட்டும் அல்ல, பக்தியே இல்லை என்று ஒரு காலம் நான் பேசவில்லை, பக்தியும் இருக்கிறது, பக்தியோடு சேர்ந்த நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை படிநிலைகளுக்கான அறங்களும் அங்கே அழகாக காட்டப்படுகின்றது. அவற்றையெல்லாம் உணர்ந்து நாம் வாழ்க்கையிலே மென்மேலும் உயர்வு பெற வேண்டும் என்பதுதான் கம்பனினுடைய ஆசை. அதனால்தான் யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்கின்ற ஒரு உயர்ந்த உன்னத வாசகம். இந்த வாசகம் இன்றைக்கும் நமக்கு தேவைப்படுகின்றது. இன்றைக்கு உலக நிலைமையை நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கும் அது பயன்படுகிறது. அது கடவுள் பக்தி இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, கடவுளை மறுப்பவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாசகமாக கம்பர் படைத்திருக்கிறார் என்று சொன்னால், பக்தியை மட்டும் வைத்து படைக்க முற்பட்டிருந்தால் அது வெறும் பாசுரமாக, துதிப்பாடல்களாக, வெறும் பக்தி பாடல்களாக மட்டுமே எழுதுவதற்கு கம்பருக்கு தெரிந்திருக்கும். ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஓய்வு பெறுவதற்காக இப்படி ஒரு உன்னத காப்பியத்தை, கதையை எடுத்து வைத்து மிக அழகான பாத்திரங்கள் மூலமாகவும், கவிக்கூற்றின் மூலமாகவும், புராணங்கள் மூலமாகவும் பக்தியை தாண்டிய பல்வேறு செய்திகளையும், வாழ்க்கையினுடைய காதல், பாசம், தாய்மை, தத்துவம், தன்னம்பிக்கை, சோகம், மகிழ்ச்சி, இன்பம், நிலையாமை எல்லாவற்றையும் நமக்கு வடித்து தந்திருப்பதனால் அதனால்தான் கம்பன் கவி சக்கரவர்த்தி என்று போற்றப்படுகின்றான் என்று என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கின்றேன். தீர்ப்பு சொல்லணும், என்ன சொல்லலாம், ஏன்னா கடலினை கண்டோம் என்பார் கம்பன் சொல்றார், கடலினை கண்டோம் என்பார் யாவரே முடிய கண்டார். அட, யாரு முழுக்க பார்த்திருக்கா, பார்த்ததே இல்லை. அது மாதிரி கம்பன்ல ஏதாவது ஒண்ணு எடுத்து பேசு, அது முடிஞ்சிடுமா அப்படின்னா எப்படி முடியும், முடிஞ்சிடும் யாருனாலும் சொல்ல முடியும், வாய்ப்பே இது. மூன்று வழக்கு மிக அழகாக சொன்னார்கள். ஒன்று, கம்பன் அவன் கூற்றாக சிலவற்றை பேசுகிறான், அதிலே ராமனை பரம்பொருள் என்கிறான். சரி, அடுத்தது பாத்திரங்கள் வாயிலாக சிலவற்றை பேசுகிறார், அந்த பாத்திரங்கள் ராமனை பரம்பொருள் என்று பேசுகிறது. சரி, சில கதைகளை இணைக்கிறான், அந்த கதைகளிலே
ராமாயணத்தோடு ஒட்டிய கதையும் உண்டு, ராமாயணத்திற்கு சம்பந்தமே இல்லாத கதையும் உண்டு. இருந்தாலும் கூட அதிலேயும் பக்தி ரசத்தை சேர்க்கிறார். ஆக இப்படி மூன்று விதமாக ராமாயணம் முழுமையை எடுத்து பார்த்தாலும் ராமாயணம் முழுமைக்கும் திரும்பிய இடங்களெல்லாம் தொட்ட தொட்ட இடங்களிலெல்லாம் அவன் பக்தியை பேசியிருக்கிறானே. அப்படி என்றால் அவன் பக்தியைத்தானே முதன்மைப்படுத்தி இருக்கிறான் என்று அவருடைய வாதம் வருகிறது. அதிலே ஒரு செய்தி சொன்னார் பாருங்க, ராமனுக்கு ராமன் என பெயர் ஈந்தனன் என்று சொன்னார். அது ரொம்ப அருமையான பகுதி. அறிக்கையினுடைய தந்தையார் தமிழ் கடல்மணி தேசிய கல்லூரியிலே திருச்சியிலே பேராசிரியராக பணியாற்றிய பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு அருமையான விளக்கம் சொல்வார். தமிழில் ஒன்றை குறிக்கிறதுக்கு மூணு சொல்லு கொடுத்துருக்காங்க. ஈ தா கொடு, மூணு ஒண்ணுதான் அப்படின்னு தெரியும். ஈ தா கொடு, ஆனா மூணுக்கு வித்தியாசம் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறாங்க. எப்படி? ஈ அப்படிங்கிறது இழிந்தோர் கூற்று, தன்னோட கீழே இருக்கிறவங்க கூடு அப்படின்னா அதுக்கு ஈ அப்படின்னு ஏதாவது கொடுங்களேன். அதுக்கு ஈ தா, ஈ தா, தா அப்படின்னா சமமா இருக்கிறவர்கள், அதுக்கு தான்னு பேர். கொடுக்கிறது சம. கொடு அப்படின்னா தந்தை குழந்தைக்கு கொடுப்பது, அப்படி மூத்தவர்கள் கொடுப்பது. ஈ தா கொடு, இது மூணு வித்தியாசம் இதுதான். அதாவது ஒன்று இழிந்தவர்களுக்கு, இன்னொன்று சமமானவர்களுக்கு, இன்னொன்று மேலோர்கள் கொடுப்பது. அப்ப ஈ தா கொடு. இதுல இங்க என்ன சொல்றான், கராமலைய தளர் கை எரித்தே, கைகறி எரித்தே அராணையில் துயில்வோ என அன்னால் விராவிய மெய்ப்பொருளுக்கே ராமன் என பெயர் ஈந்தனன். ராமன் என பெயர் ஈந்தனன். இப்ப எங்க அப்பா இதுக்கு ஒரு அழகான நயம் சொல்லுவார், ராமன் என பெயர் ஈந்தனன். இப்ப பாருங்க, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாருக்கும் ராமன் பரம்பொருள்னு தெரியாது, திருமால்னு தெரியாது, விஷ்ணுன்னு தெரியாது. ஆனா தசரதன் குழந்தை இல்லைன்னு தன் குலகுரு வசிஷ்டன் கிட்ட கேட்டப்போ வசிஷ்டன் தான் சொன்னான், நீ என்ன தெரியுமா பண்ணு, புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணு, கலைக்கோட்டு முனிவனை ரிஷ்யசிங்க முனிவனை அழைச்சு பண்ணு, உனக்கு குழந்தை பிறக்கும். இது எப்படி தெரியும்? எல்லா காலத்தையும் உணர்ந்த வசிஷ்டனுக்கு தெரியும் திருமால் வந்து பிறக்க போறான்னு, ஆனா அதை தசரதன்கிட்ட சொல்லல. அப்போ வசிஷ்டனுக்கு தான் யாருக்கு பேர் வைக்க போறோம்னு தெரியும். ஆனா வசிஷ்டன் உயர்ந்தவனா ராமன் உயர்ந்தவனா? ராமன் தானே பரம்பொருள் தெய்வம். அப்ப உயர்ந்தவனுக்கு அவனை விட தாழ்ந்தவன் எப்படி கொடுக்க முடியும்? ஈய முடியும்? ஈய முடியாது. ஆனா ராமன் என பெயர் ஈந்தனன் இருக்கே, ஈனா தாழ்ந்தவனுக்கு கொடுக்கறது இல்ல, ராமன் தாழ்ந்தவனா? இல்ல, என்னுடைய தந்தையார் சொல்வார், வசிஷ்டன் ராமனுக்கு பெயர் வச்சானா ராமனுக்கு பெயர் ஈயலையா? ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்குடா, இந்த குழந்தைய இந்த உலகத்துல இருக்க மத்தவங்கள்லாம் என்னடா பேர் சொல்லி அழைக்கிறதுன்னு எல்லாரும் தடுமாறுவாங்களே, அதனால என்ன பண்ணானா, நம்ம மாதிரி இருக்கிற பொதுமக்கள் இருக்காங்களே, ஜனங்கள் இருக்காங்களே, அந்த ஜனங்களுக்கு நம்மை விட உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய வசிஷ்டன் ஒரு பேரை ஈந்தான், இந்த குழந்தையை ராமன் என்று கூப்பிடுங்கள் என்று நமக்காக ஈந்த பெயர் அந்த பெயர். அதனால ராமன் என பெயர் ஈந்தனன் அன்று என்று என்னுடைய தந்தையார் சொல்லுவார். அப்போ ஆண்டவனைத்தான் ராமன் என்று பெயர் ஈந்தான் என்று சொல்கிறான். அதுல எந்த 1893 செப்டம்பர் மாதம் 11 அமெரிக்காவிலே சிக்காகோ நகரத்திலே பேசத் தொடங்குகிறார் சுவாமி விவேகானந்தர். அப்பொழுது அங்கிருக்கிற அனைவரையும் பார்த்து அழைக்கிறார், என்னுடைய அமெரிக்க சகோதரிகளே சகோதரர்களே என்று அழைக்கிறார் அந்த ஞானி. அப்படி அழைத்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? உலக சகோதரத்துவம் என்றால் என்ன என்று ராமன் காட்டிய வழிதான் அவரை அப்படி அழைக்க வைத்தது. அப்படி என்றால் ராமன் அவ்வளவு பெரியவன், அதே வழியிலே அகிம்சை வழியிலே நின்று யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்று சொன்னபோது எல்லோரும் பேசினார்கள், மகாத்மா காந்தி இருந்ததனால்தான் இந்த தேசத்தை விட்டு ஆங்கிலேயர்கள் வெளியேறிய போது அவ்வளவு நாகரிகத்தோடு வெளியேற்றப்பட்டார்கள் என்று சொன்னால் அந்த காந்தி தன்னை பார்த்து துப்பாக்கியால் சுட்டவனை நோக்கி கூட அவனை மன்னியுங்கள் என்று ராம் ராம் என்று கத்திக்கொண்டே கீழே சாய்ந்தார் என்றால் பக்தி என்ற ஒன்றை தாண்டி இந்த உலகத்திலே யார் யார் எப்படி எப்படி இருக்க வேண்டும் வாழ வேண்டும் என்று காட்டிய பெருமை எதற்கு உண்டு என்று கேட்டால் கம்பன் எழுதிய ராமாயணத்திற்கு உண்டு. அதனால்தான் உலக சகோதரத்துவத்தை காட்டுவதாக என்று பல்வேறு விதமான செய்திகளை நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, ராமன் அரசன்,
பாரதி அவர்கள் சொன்னது போல கம்பன் எழுதுகிறான், எதிர்வரும் அவர்களை அமைவுடைய இறைவன் முதிர்தரு கருணையின் முகமலர் ஒளிரா, எதுவினை இடரிலை இனிது நும்மனை என்று ஒரு அரசன் எவ்வளவு எளிமை என்று கேட்டுகிறான். ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், தன் மனைவியோடு மகிழ்ந்து எப்படி இருக்க வேண்டும் என்று கோதாவரி நதிக்கரையில அவர்கள் ஆடிய பாங்கை காட்டுகிறான். ஒரு தம்பி எப்படி இருக்க வேண்டும், ஒரு தம்பி அண்ணனுக்கு மேலே எப்படி உயர்ந்து இருக்க வேண்டும், அண்ணனுக்கு எப்படி தொண்டு செய்ய வேண்டும் என்று காட்டுகிறான். ஒருவன் எப்படி இருக்கக்கூடாது இந்த சமுதாயத்தில் என்று காட்டுகிறான். இப்படி பல்வேறு விதத்திலே ஒவ்வொன்றை எடுத்து பார்க்கிற பொழுதும் பக்தியே என்ற ஒன்றை சொன்னாலும் கூட பல இந்த உலகத்துக்கு தேவையான பல நீதிகள் என்ன செய்கிறது கம்பராமாயணத்திலே நிறைந்திருக்கிறது. நான் இப்படி சொல்லி என்னுடைய முடிவுரையை சொல்வேன். ஒரு மிக்சர் இருக்கு, அந்த மிக்சர்ல பூந்தி இருக்கும், அந்த மிக்சர்ல ஓமப்பொடி இருக்கும், அந்த மிக்சர்ல நிலக்கடலை இருக்கும், அந்த மிக்சர்ல முந்திரி பருப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். எல்லாம் சேர்ந்ததுக்கு தான் மிக்சர் என்று பெயர். தனியா கடலையை மட்டும் எடுத்து இது நிறைய இருக்கு அதனால இது கடலை மிக்சர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ராமாயணத்திலே பல்வேறு செய்திகள் இருக்கிறது, அதிலே பக்தி என்பதும் இருக்கிறது என்ற காரணத்தினாலே கம்பராமாயணம் பக்தியை மட்டும் முதன்மைப்படுத்தவில்லை, அது உலகத்திற்கே தேவையான பல்வேறு செய்திகளை முதன்மைப்படுத்துகிறது என்ற காரணத்தினாலே அனைத்தையும் செய்து இந்த உலகத்திற்கே வழிகாட்டுகின்ற ஒரு ஒப்பற்ற காப்பியமாக ராமாயணம் விளங்குகிறது. அது பக்தியை மட்டும் முன்னிலைப்படுத்தவில்லை, அது ஒரு சமுதாய காப்பியம். அந்த சமுதாய காப்பியத்திலே பக்தியும் ஒரு அங்கம் என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.